ஸோ வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ ஏன்டா இல்லைனா வீடியோ போடல அப்படிங்கிறீங்கன்னா ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஏன் காலேஜில், நிறைய வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் பிஸி. ஸோ அந்த பிஸி டைமிங்லேயும் டைம் எடுக்க முடியல. ஸோ சண்டே அதுமாக போட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ இருக்கணும், சண்டே எல்லா வீடியோ ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இடையில ஏதாவது அப்டேட் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபோர் டேவல்சின் ஸ்டோனு, இன்னொன்று 50 டைமண்டு, இன்னொரு 10 டைமண்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நான் ஜோசப் கேரக்டர் ஓசியில் கொடுக்க போகிறேன் டைட்டிலுக்கு பார்த்தோன்னா வந்திருப்பீங்க. ஸோ அதான் பற்றி தான் பேசுகிறோம். உடம்பு வேறு சரியில்லை. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ்வே பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ரெண்டாவது சர்ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். முதல் சர்ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் கிவ்வே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ரெண்டாவது சர்ப்ரைஸ். ரெண்டாவது சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஜோசப் கேரக்டர். ஸோ ஜோசப் வந்து எப்படி தராங்க அப்படின்னு பார்த்துருவோம். அது வந்து நம்ம ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஜோசப் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் நீங்கள் நார்மலாக கேமில் டாப்அப் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணணும். 80 ரூபாய்க்கு டாப் பண்ணால் 100 டைமண்ட் தரும், அப்போ தான் ஜோசப் கிடைக்கும். பட் இது வந்து நம்ம கோடா ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம கோடா ஷாப் வச்சு டாப்அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடா ஷாப் வச்சு ஈஸியாக உங்களுக்கு வந்து 50 டைமண்ட் மட்டும் டாப்அப் பண்ணலாம். முன்னாடி 25லாம் வச்சுருந்தா அதெல்லாம் தூக்கிட்டேன், ஏன் தூக்கணும்னு தெரில. ஸோ 50 டைமண்ட் மட்டும் டாப் பண்ணலாம். 50 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா செலவாகும். ஸோ ஒரு பாதிக்கு பாதி செலவாகும். அப்படி மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு 40 ரூபா இருந்தாலே போதும், நம்ம அதை ஈஸியாக டாப் பண்ணி விட்டலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜோசப் கேரக்டர் வந்து நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட கொடுக்கலாம்னு அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ வாய் ரொம்ப குழந்தது. ஸோ 100 பேர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, கிவ்அவே மேட்சஸ், நிறைய ரூம் மேட்சஸ் வைப்பேன். அது போக ரேண்டம் கமெண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, ஐயோ இது வேற. ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட கேம் ஐடி மட்டும்தான் தேவை. கேம் ஐடி காப்பி பண்ணி அதை வச்சு உங்களுக்கு கோடா ஷாப்பில் நான் டைமண்ட் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் டைமண்ட் சென்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வாங்குற மாதிரி தான் அது கணக்காகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த டாப்அப் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்ஸ் தான் பண்ணேன். பட் நான் கோடா ஷாப் வச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பண்ணி விட்டேன். பட் அவருக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அவர் வந்து கேட்டார், நீ ட்ரை பண்ணி பாரு இப்படி. அவர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கோடா ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இவனோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்டி மூமெண்ட் தான். ஸோ நம்மள்ட்ட தான் கோல் இருக்குது, எல்லாம் சேனலாக பண்ணி விடு. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட என்ன வகையான வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு கிவ்அவே ஹெல்ப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அது வந்து ரொம்ப இதாக போயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ், என்ஜாயபிள் வீடியோஸாக வேணுமா, ஃபன்னி வீடியோஸாக வேணுமா அப்படிங்கிற சொல்லுவேன். அது நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ லெவல் 4 போட்டாச்சு, வேறு லெவல். ஸோ நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஜோசப் கேரக்டர் கிவ்அவே மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரவனுக்கு மட்டும் தான் ஜோசப் கொடுப்பி அப்படிங்கிறத கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த மேட்ச்லேயே நான் ரேண்டம் எனக்கு என்ன தோணுதோ ஒரு 5 இல்லைன்னா 10 பேர் டாப் 10 அப்படின்னு இருப்பாங்கல்ல, 50ல டாப் 10 கண்டிப்பாக கொடுப்பேன். இல்லை 50 டாப் 5. ஸோ கரெக்டாக அந்த 100ங்கிற நம்பர் கிட்ட, இல்லை 100ங்கிற நம்பர் வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ கொடுக்குறத நீங்கள் தான் வாங்கணும். எப்படி அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பானுங்க. ப்ரூஃபுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து உங்கள்ட்ட ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வச்சுக்குவேன். அது வந்து லைவில் தெரியாது, அது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், லைவில் வந்து சி இல்லை, கொஞ்சம் வாய்ஸ் கட்டாக இருக்கும், அது என்னங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ சரி ஓகே, அது வந்து நம்ம இன்னொரு இடத்துல பொறுமையாக பேசலாம். அது வந்து நான் வந்து நாலெலாம் ரிவெஞ்ச் வடியாக போட்டால் கச்சிமாக சிரிப்பு தான் வரும், இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீனா கரன் ஒரு புது அப்டேட் போகிறான். ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரில. இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மேபி இது ஒரு கேரக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா இது வந்து ஒரு நியூ பண்டிலாக இருக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷ்னலாக உள்ள ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தெரியுமா, கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வரப்போது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பார்க்கலன்னா திரும்ப ஸ்கிப் பண்ணினாலும் பாருங்கள். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு ரிங் இருக்கும். ஸோ அந்த ரிங்கு மாதிரியே தான் இருக்குது, வந்துச்சுன்னா வேறு லெவல் தூக்கிடலாம். ஸோ இப்போ தான் இந்த 2500 டைமண்ட் இருக்குது. இந்த 2500 டைமண்ட் என்ன பண்ணேன் நீங்கன்னா, இதுவும் நான் கிவ்அவே கொடுக்க தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ அப்புறம் நான் இன்குபேட்டர்னு ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணேன், ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ ப்ளூ பிரிண்ட் எப்படி எடுக்குது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இன்னொரு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், கிவ்அவே வேணா மறக்காமல் லைவில் வந்து ரூம் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்புறம் நான் கமெண்ட்ஸும் நிறைய பண்ணுங்கள், ரேண்டம் கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக தூக்குவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.